பிஹைண்ட் டாக்ஸ் டிவி நேயர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சினிமா செய்திகள். உங்களுக்காக சுட சுட அப்டேட்ஸோட வந்திருக்கிறது நான் உங்க ஆர்ஜே நித்யா. ஸ்ருதி ஹாசன் இருக்காங்க இல்லைங்க, அவங்க வந்து ஒரு ரேப் பாடகரான சாந்தனு ஹாசாரிகா அப்படின்றவங்களை வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அப்பப்போ அவங்களோட பழக்கம் என்ன அப்படின்னா, அவங்களோட லவ்வரோட ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்களாமா. இந்த மாதிரி பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் எது போட்டாலும்தான் வைரல் ஆகுமே. இந்த வாட்டி என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் மும்பையில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. போன இடத்துல இவங்க வந்து அவங்க லவ்வரை கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணிட்டாங்கங்க. அது இப்போ செம வைரலாக போயிட்டுருக்குங்க. இந்த கொரோனா இஷ்யூஸ் எல்லாம் முடிஞ்சு நிறைய படங்கள் இப்போ தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக தயாரிப்பாளர்கள் யாருமே வந்து படப்பிடிப்பை நடத்தவே இல்லையாமா. அந்த வகையில் இப்போ வந்து விக்ரம் படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. கமல் சார் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, படப்பிடிப்புக்கு போயிட்டு இத்தனை நாள் நான் வந்து 50 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சினிமா இண்டஸ்ட்ரியில், இத்தனை நாள் கேப் வந்து நான் எடுத்துக்கிட்டதே இல்லை, இது வந்து ஒரு ஹைஸ்கூல் வந்த ஒரு ஃபீல் கொடுக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. 2014 ஹிந்தியில் குவீன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வெளியாச்சுங்க. அந்த படத்தோட ஹீரோயின் கங்கனா ரனாவட் தான் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தோட ரீமேக் வந்து காஜல் அகர்வால் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் முடிஞ்சு 3 வருஷம் ஆகியும் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருந்திருக்கு. இதை வந்து ரமேஷ் அரவிந்த் சார் தான் இயக்கியிருக்காரு. இது ஏன் ரிலீஸ் ஆகல அப்படின்னு எல்லாம் க்வெஷ்சன்ஸ் வந்தப்போ, சென்சார் பிரச்சனையால் இது இன்னும் மாட்டிகிட்டு இருக்கு ரிலீஸ் ஆகாமல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, திமுக எம்பி இருக்காங்கள தமிழச்சி தங்கபாண்டியன், அவங்க தான் இந்த படத்துக்கு வசனமெல்லாம் எழுதியிருக்காங்கங்க. காஜல் அகர்வால் மேடம் கிட்ட இதை பற்றி ஏங்க உங்க படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு கேட்டப்போ, எனக்குமே இன்னும் எதுவுமே தெரிலப்பா ஏன் ரிலீஸ் ஆகலைன்னு அப்படின்னு ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன வம்சம் அப்படின்ற ஒரு படம் மூலியமா நடிகரா அறிமுகமானவர் தான் அருள்நிதி இல்லைங்களா. அவரோட 15வது மூவி வந்து இப்போ நடிக்க போறாராமா. எருமசாணி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல பிரபலமான ஒரு சேனல் மூலியமா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து விஜயகுமார் ராஜேந்திரன், அவர் தான் இந்த படத்தை இயக்குறாராமா. ஒளிப்பதிவாளர் வந்து அரவிந்த் சிங் ஒளிப்பதிவாளராக இருக்காரு. இந்த படத்தை வாங்கி வெளியிடுறவங்க வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அப்படின்றவங்க தான் வெளியிடுறாங்கங்க. வலிமை படத்தோட ஷூட்டிங் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு போல. அடுத்த கட்ட ஷூட்டிங் எங்கே அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போய் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களாமா. August 10 அன்னைக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க. 15 அன்னைக்கு டீசர் வெளியாயிடுமாமாங்க. துருவங்கள் 16 அப்படின்ற படத்துக்கு அப்புறம் கார்த்திக் நரேன் சார் இயக்கிற படம் தான் நரகாசூரன். அந்த படத்தில் அரவிந்த் சாமி, ஸ்ரேயா, சந்தீப் கிஷன், ஆத்மிகா, இந்திரஜித்னு பல பேர் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் என்னதான் ரெடியானாலும் ரிலீஸ் ஆகாமையே இருந்ததுங்க. ஏன் ரிலீஸ் ஆகலை உங்கள் படம் அப்படின்னு கேட்டதுக்கு, சில பல ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்னால எங்கள் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு படக்குழு சொல்லியிருக்காங்க. அந்த படம் அப்படி இப்படி சரியாகி இப்போ August 13 அன்னைக்கு சோனி லைவ்ல OTTல ரிலீஸ் ஆகுதாமாங்க. திருச்சியிலிருந்து அமெரிக்கா போய் கலக்கிட்டு இருக்கிறவர் தாங்க டெல் கணேசன். அவரோட நிறுவனம் தான் கைபா ஃபிலிம்ஸ். நெப்போலியன், ஜிவி பிரகாஷ் இவங்களெல்லாம் வச்சு ஒரு படம் பண்ணாருங்க ஹாலிவுட்ல, ட்ராப் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணவரே இவர் தான் ஹாலிவுட்க்கு. இப்போ வந்து புதுசாக ஒரு பாப் அண்ட் ராப் மிக்ஸ் ஆகி ஒரு ஆல்பம் பண்ணுறாராமா. ஆல்பத்தோட பேர் என்ன தெரியுமா, என்டோரேஜ் அப்படின்றது தான் இவரோட ஆல்பத்தோட பேரு. பிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கர் ஒமர் கோண்டிங்கும் சிங்கர் லெஸ்லி லூயிஸும் தான் இதில் வந்து பாடியிருக்காங்க. இந்த ஆல்பத்தோட இசை யார் தெரியுமாங்க, ATG அதாவது அஸ்வின் கணேசன் அவர்கள். இவர் வந்து இந்த என்டூரேஜை பற்றி என்னப்பா ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னப்போ, இது வந்து பாப் அண்ட் ராப் மிக்ஸ் ஆன ஒரு ஆல்பம், ரொம்ப ரொம்ப ஈர்க்கிற வகையில் கலகலப்பாக இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், தரத்தில் வந்து நாங்கள் எந்த சமரசமே பண்ணாமல் அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. இதை வந்து ஆப்பிள் மியூசிக், ஸ்பாட்டிஃபை, கைபா ஃபிலிம்ஸோட யூடியூப் சேனல்லையும் இதை பார்த்து ரசிக்கலாம், மகிழலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. சிவகுமாரநல்லூர் அப்படின்றவர் வந்து ஒரு புது படம் இயக்குறாரு. அந்த படத்தோட பேரு யூ. இந்த கதைக்களம் என்னங்க அப்படின்னு கேட்டப்போ, தொடர்ச்சியாக கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்காமா, அதை ஏன் பண்ணுறாங்க, அந்த கொலைகளை யார் பண்ணுறா அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே தெரியாத மர்மமாக இருக்குது. அப்போ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்க வர்றாரு. அவரால் கண்டுபிடிக்க முடியுதா முடியலையா அப்படின்றது தான் இந்த கதைக்களம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
இந்த படம் வந்து ஒரு சினிமாக்குள்ள சினிமாவாக நாங்கள் எடுத்திருக்கோம், இது வந்து ஒரு கம்ப்ளீட் சஸ்பென்ஸ் த்ரில்லரான ஒரு மூவி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த படத்தில் ரெண்டு ஹீரோ நடிச்சிருக்காங்களாமா, 6 ஹீரோயினுங்க. அதில் ஒருத்தர் வந்து சாஷ்வி பாலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் இப்போ தான் செலெக்ஷனில் இருக்காங்களாமா, அவங்களோட பெயர்கள் எல்லாம் செலக்ட் ஆன பின்னாடி நாங்கள் சொல்கிறோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கடையல் சத்யராஜ் அவர்கள் வந்து பாடல்களை எழுதி அதை வந்து இசையமைச்சிருக்காரு. கோல்டன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊட்டி கோவான்னு சும்மா சூப்பராக செலக்ட் பண்ணி போகுமாமா. என்னங்க இன்னைக்கு அப்டேட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கேட்டிங்களா? இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இதை எல்லாத்தையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் அஜய் நித்யா. டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.